ஒரு சிஸ்டருங்கிறதுக்கு வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தோடு அவங்க வந்து எங்களை ஒரு சிஸ்டர் மாதிரி எங்களை கேர் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்காக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் டாக்டர்ஸை பார்க்குறோங்கிற டீட்டெயிலையும் வந்து சீஃப் டாக்டராகட்டும் மற்ற டாக்டர்ஸும் எங்கிட்ட சொல்லி புரிய வச்சாங்க. ஏதாவது டெஸ்ட்டு வெளியில் எடுக்கணும் அப்படின்னாலும் அவங்களே வண்டி ப்ரொவைட் பண்ணி எங்களை கூட்டிகிட்டு போய் நூறடி ரோட்டில் இருக்கிற கொங்குநாடு எம்ஆர்ஐ ஸ்கேன் சென்டரில் கொண்டு போய் எங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு மறுபடியும் கொண்டு வந்து எங்களை ரூமில் விடுற வரைக்கும் எல்லா வேலையும் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் ரூமில் சர்வீஸ் ஆகட்டும், ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிறத வந்து ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிறத வந்து நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன். கிளைமுக்காக என்னென்னலாம் பண்ணணும் என்ன இதுங்கிறது எல்லாத்தையும் நான் இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்டுட்டேன். அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்த கிளைமுக்காக நான் வந்து அவளோட கிளைம் இன்சூரன்ஸ் கார்டையும் அவளோட ஆதார் கார்டையும் மட்டும்தான் கொடுத்தேன் இப்போ வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன எதுங்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே அவங்க எனக்கு ரூமுக்கே வந்து சொன்னாங்க. வணக்கம், என் பெயர் புவனேஸ்வரி. நான் என் பொண்ணு ஹரிப்ரியாவோட நெஞ்சு வலி மற்றும் தலை சுற்றல் மயக்கம் காரணமாக எந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவளோட மெடிக்ளைம் லிஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸில் கொங்குநாடு மருத்துவமனை இருந்ததுனால எங்களுக்கும் அது வந்து பக்கமாக இருந்த காரணத்தினால நாங்கள் பூ மார்க்கெட் பகுதியிலேருந்து வந்துட்ருக்கோம். அது எங்களுக்கும் பக்கமாக இருக்குதுங்கிற காரணத்தினால நாங்கள் இங்கே கொங்குநாடு மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகிருக்கோம். இங்கே வந்து சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணாங்க, நல்லா மூவ் பண்ணாங்க. ஒரு சிஸ்டருங்கிறதுக்கு வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தோடு அவங்க வந்து எங்களை ஒரு சிஸ்டர் மாதிரி எங்களை கேர் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி டாக்டர்ஸும் வந்து என்ன டீட்டெயிலு என்ன எதுனாலும் என்ன விவரம்னாலும் அதை எங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி இந்த இதில் இந்த பிரச்சனை இருக்குது இல்லை இந்த இதில் இந்த பிரச்சனை இல்லை இதுக்காக தான் இந்த டெஸ்ட் எடுக்கிறோன்னு ஒவ்வொரு டெஸ்ட் எடுக்கும்போதாகட்டும் அந்த டெஸ்ட்டுக்குண்டான காரணத்தையும் சொல்லி அந்த டெஸ்ட்டுக்குண்டான பலனையும் எங்களுக்கு சொன்னாங்க. எதுக்காக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் டாக்டர்ஸை பார்க்குறோங்கிற டீட்டெயிலையும் வந்து சீஃப் டாக்டராகட்டும் மற்ற டாக்டர்ஸும் எங்கிட்ட சொல்லி புரிய வச்சாங்க. அந்த விதத்தில் எனக்கு வந்து அவளுக்கு என்ன வந்திருக்கு இல்லை என்ன வரல அப்படிங்கிறத வந்து எனக்கு தெளிவாக தெரிஞ்சதுனால இப்போ அவளோட வியாதியோட ரூட் காஸ் எனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த ட்ரீட்மெண்ட்டை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு இந்த டாக்டர்ஸ் எல்லாரும் புரிய வச்சதுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிளைமுக்காக என்னென்னலாம் பண்ணணும் என்ன இதுங்கிறது எல்லாத்தையும் நான் இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்டுட்டேன். அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்த கிளைமுக்காக நான் வந்து அவளோட கிளைம் இன்சூரன்ஸ் கார்டையும் அவளோட ஆதார் கார்டையும் மட்டும்தான் கொடுத்தேன் இப்போ வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன எதுங்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே அவங்க எனக்கு ரூமுக்கே வந்து சொன்னாங்க. என்னென்ன டெஸ்ட் எடுக்கணுமோ அதையும் அவங்க வந்து ரூம்லேயே வந்து எடுத்துகிட்டு போனாங்க. ஏதாவது டெஸ்ட்டு வெளியில் எடுக்கணும் அப்படின்னாலும் அவங்களே வண்டி ப்ரொவைட் பண்ணி எங்களை கூட்டிகிட்டு போய் நூறடி ரோட்டில் இருக்கிற கொங்குநாடு எம்ஆர்ஐ ஸ்கேன் சென்டரில் கொண்டு போய் எங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு மறுபடியும் கொண்டு வந்து எங்களை ரூமில் விடுற வரைக்கும் எல்லா வேலையும் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. ஃபுட்டுலேருந்து எதுக்குமே வந்து இப்போ வரைக்கும் நான் மட்டும்தான் அட்டண்டராக அவள் கூட இருக்கேன். அவளை விட்டுட்டு நான் வெளியில் எதுக்காவது போகணுமோ அலையணுமோங்கிற மாதிரி ஒரு சிரமமோ எதுவுமே எனக்கு இல்லாமல் எல்லாத்தையுமே எனக்கு ரூமுலேயே கொண்டு வந்து கொடுத்து என்னை வந்து அவளை மட்டுமே கவனிக்கிறதுங்கிற ஒரு ரொம்ப அரவணைப்பான ஒரு சூழ்நிலையில் இந்த மருத்துவமனை என்னை வச்சுருக்குது. எங்கள் ரூமில் சர்வீஸ் ஆகட்டும், ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிறத வந்து ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிறத வந்து நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன். ரூமையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி இதாக வச்சுருந்தாங்க. ஃபேமிலியில் யாருக்காவது ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் கூட்டிகிட்டு வர்றது கொங்குநாடு மருத்துவமனைக்கு மட்டும்தான். மிக்க நன்றி.